கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33:16 இப்படி சொல்லுகிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அருமையான ஒரு வார்த்தை, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். எல்லாருக்குமே உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவதற்கு ஆசை உண்டு. ஆனால் வேதம் யாரை குறித்து அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 15 சொல்லுகிறது பாருங்கள், நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் புரியும்படி இருக்கிறது. அதில் முக்கியமானதை பாருங்கள், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தா எனக்கு வருமானம் உண்டு, மற்றவர்களுக்கு கேடு நினைத்து நான் என்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, மற்றவர்களுடைய நிலத்தை சுரண்டி நான் எனக்காக எடுத்துக்கொள்வது. இன்னொரு காரியம் போடப்பட்டிருக்கிற பாருங்கள், பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. இன்னைக்கு எங்கே போனாலும் பரிதானங்களை கொடுக்காமல் காரியங்களை சாதிக்க முடிவதில்லை என்கிற கட்டாய நிலை இருக்கிறது. ஆனால் உயர்ந்த இடத்துல எவன் வைக்கப்படுவான் என்றால், பரிதானங்களுக்கு செவி கொடாமல், இடங்கொடாமல், கைகளை நீட்டாமல், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வருமானங்களிலே போதும் என்கிற திருப்தியோடு வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பானே என்றால், அவன் உயர்ந்த இடத்திலே வைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு. அப்படி என்றால் இந்த வசனங்களை நீங்கள் கவனமாக வாசியுங்கள். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, வேதம் சொல்லக்கூடிய தகுதிகள் என்னிடத்திலே வரட்டும் ஆண்டவரே. வேதம் சொல்லக்கூடிய தகுதிக்கு நான் பாத்திரனாக மாறிவிட்டால் நான் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுவேன். ஏய், இவனுக்கு இந்த வாழ்வா என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். செம்மையானவர்களை மாணவைகளை பேசுகிறவன் நீதியை நடப்பிக்கிறவன் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நாங்களும் உயரணும்னு ஆசைப்படுதோம். நாங்களும் ஆண்டவரே உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுதோம். எனவே வேதம் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் எங்களுக்குள்ளே வரட்டும், அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அதன் மூலமாக நாங்கள் மேன்மை பெற எங்களுக்கு உதவி செய்திடலாம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை உயர்ந்த இடங்களில் வைக்க நீர் விரும்புகிறீர். அதற்கு என்ன செய்யணுங்கிற வசனத்தையும் சுட்டி காட்டிருக்கிறீர். ஞானத்தோடு செயல்படத்தக்கதான கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.